ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனஜாஸ் கிச்சன். இன்றைக்கி எம்மியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி, பம்பாய் லக்கடி. ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணிடலாங்க. வெறும் மூணே பொருள் தான் தேவைப்படும். இது வந்து வித்தின் 30 மினிட்ஸில் பண்ணிடலாம். நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டு எண்ணெயில் பொறிச்சு கொஞ்சம் நேரத்தில் கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு பசி எடுக்கும் போது. மைதா மாவு வந்துட்டு இந்த கிளாஸில் வந்துட்டு 2 கப் எடுத்திருக்கேன். எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதே கிளாஸில் 1/2 கப் சர்க்கரை வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டு பட்டர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வார்மாக வச்சுக்கோங்க. வாட்டர் தேவையான அளவு. இந்த இதில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 கப் எடுத்திருக்கேன். இதுதான் இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ எப்படி மாவு பிசைகிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவு வந்து ஒரு பவுல் எடுத்துட்டு இந்த மைதா மாவு, சர்க்கரை, பட்டர் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணணுங்க. இப்போ நான் வந்துட்டு மைதா மாவு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறேங்க. ஏலக்காய் இதில் ஏற்கனவே 2 ஏலக்காய் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் சர்க்கரையை போடலாமே அப்படின்னு சொன்னிங்கன்னா சர்க்கரை உடனே வந்துட்டு இதுவாகாது. இப்படி போட்டிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு தண்ணி கூட லைட்டாக தான் தேவைப்படும். இது தண்ணியோட மெல்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து தண்ணி கம்மியாக தான் தேவைப்படுங்க. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பட்டர் வந்து எதுக்கு வார்ம் பட்டர் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த பிஸ்கெட் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த பம்பாய் லக்கடி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இதுவாகும். எடுத்தோடனே எல்லா தண்ணியும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சவுடனே ஒரு 10 நிமிஷமாச்சும் ஊற வைங்க. பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியான தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. எடுத்தவொடனே நிறைய தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாவு வந்து திரட்ட முடியாது. இந்த மாதிரி வந்து திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, டைமண்ட் வேணால் டைமண்ட், இல்லைனா ஸ்கொயர் வேணால் ஸ்கொயர் டைப்பு, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். பொறுமையாக கட் பண்ணுங்கள். இது பீஸா கட்டரில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டைமண்ட் ஷேப் கட் பண்ணிகிட்ருக்கேன். சைட் போர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்காது, அதெல்லாம் நீங்கள் வந்து திரும்பி திரட்டி இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். அதே மாதிரி அந்த பேக் சைட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட் கட்டிங் கொடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். பொறுமையாக கட் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பீஸா கட்டரில் பண்ண வரலன்னா நைஃப்பில் கட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இது நமக்கு 2 பவுல் கிடச்சிச்சு. அந்த மாவில் 2 கப்பு நம்ம போட்ட மாவில் 2 இதனால நான் டைமண்ட் ஷேப்பும் ஸ்கொயர் ஷேப்பும் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். எண்ணெயில் காஞ்சி ஒன்று போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து பொறிங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 15 or 20 எடுத்து போட்டு நல்லா பொறிச்சுக்கோங்க. ஸ்லோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு ஆகுங்க. பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் இந்த பிஸ்கெட் வரும். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அடுத்து நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப் பண்ணல, அதை நம்ம போட்டு பார்க்குறோம்.
ஸ்லோலியே நீங்கள் குக் பண்ணணுங்க. கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணால் தான் இந்த பிஸ்கெட் நல்லாயிருக்கும். ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ப்ரௌன் ஆகிடுங்க. டூ மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்பாயில் லக்கடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நமக்கு எம்மியான பம்பாய் லக்கடி ரெடி. டைமண்ட் பிஸ்கெட் சொல்லுவாங்க, சக்கரப்பாரா சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பம்பாய் லக்கடின்னு கூப்பிடுவோங்க. எப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒன்று உடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த பிஸ்கெட் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும் போது எடுத்திங்கன்னா சாஃப்டாக இருக்குங்க. கொஞ்சம் ஆறுனவுன்னு சாப்பிட்டிங்கன்னா நல்லா பிஸ்கெட் பார்த்ததுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்லேயே நம்ம எம்மியான பிஸ்கெட் ரெடி பண்ணலாங்க. என் பையன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.